నమో గ్రాహపతయే నమో గణపతయే నమ ప్రమదపతయే నమస్తే స్తు లంబోదరాయ ఏకదండాయ విఘ్న వినాశిని శివసుదాయ శ్రీవరదమూర్తయే నమ. మూషికభాగనమోదహస్త శ్యామలకర్ణ విలంబిరసూత్ వామనరూపమహేశ్వరపుత్ర విఘ్న వినాయక పాద నమస్తే. వేల్ వేల్ మురుగా வேல் முருகனு கரகரோகரா. புதியுகம் நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். இது உங்கள் ராசிபலன் நிகழ்ச்சி. உங்கள் ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கலாரத்னா மகேஷ் ஐயர். 18-19 நிகழ்ச்சி ரொம்ப அற்புதமாக நடக்கிறது. இதுக்கு நிறையா பேர் இமெயில் அனுப்பிச்சிருக்கேன். இந்த இமெயில்ஸ் ஃபுல்லாக நம்ம பார்த்து அதுக்குண்டான ரிப்ளை பண்ணிகிட்டு இருக்கோம். எந்த இடம் வென்யூ, சிங்கப்பூரில் எங்கே வந்து பார்க்கணும் அப்படிங்கிற அற்புதமான செய்திகளும் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய ஆன்மீக தகவல் இன்னைக்கு எத்தனையோ பேர் கடைபிடித்து வாழ்க்கையில் இறைவனை வேண்டி அந்த இறைவனை வழிபடுறதன் மூலமாக தாந்திரீக பிராயஷ்சித்தத்தின் மூலமாக அந்த காரியத்தை சக்ஸஸ் பண்ணி விடுறான். தாந்திரீக பிராயஷ்சித்தத்தில் இருக்கக்கூடிய விசேஷங்கள் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சீக்கிரமாக பலன் கொடுக்கக்கூடியதுன்னு சொல்லுவாள். சும்மா நம்மளுடைய பூஜை புனஸ்காரணங்கள் ஏதோ சொல்லி பண்ணுறது கிடையாது. இது அத்தனையுமே பார்த்துட்டேன்னா நிறைய பேர் கடைபிடித்து வெற்றியான அற்புதமான பலாபலன்கள் தான் நம்ம பார்த்துட்டுருக்கோம். அதுதான் பிரத்யேகமாக ஆன்மீக தகவல் நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம். சரி, இன்றைக்கி பொதுவாக பார்த்துட்டேன்னா நேர்மைக்கு என்றைக்குமே நல்ல பலன்கள் உண்டுன்னு சொல்கிறது உண்டு. ஒரு ஊரில் ரொம்ப பஞ்சம், ரொம்ப கஷ்டம், அந்த ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய வசதி வாய்ந்த பணக்காரர்கிட்ட அந்த ஊருக்காரெல்லாம் போய் சொல்கிறா, ஐயா ஊரில் ரொம்ப கஷ்டப்படுறோம், ரொம்ப பஞ்சமாக இருக்குது, ஏதாவது நீங்கள் வந்து எங்களுக்கு நீங்கள் உதவி செய்தாத, இல்லைனா என் பிள்ளைகள்லாம் ரொம்ப சிரமப்படுறா, ரொம்ப கஷ்டப்படுறா, பெரியவங்க எப்படியோ சமாளிச்சுப்போம், ஆனால் குழந்தைகள் ரொம்ப கஷ்டப்படுறான்னு சொன்னோன்னு அந்த ஊர் பெரியவர் சொல்கிறார், ஐயோ எங்கிட்ட இருக்கிற வசதி இந்த குழந்தைகள்லாம் கஷ்டப்படாத அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன், சரி இந்த ஊரில் இருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்கும் நான் காலையில் பிரெட் அண்ட் ஜாம் நான் கொடுத்துட்றேன், இந்த ஊரில் எத்தனை குழந்தைகள் இருக்குங்கிறத கணக்கெடுத்துக்கோ, கணக்கெடுத்துட்டு டெய்லி ஒருத்தருக்கு கூட தவற விடக்கூடாதுன்னு சொல்கிறார். வேலையாட்கள் அதேமாரி கணக்கெடுத்து கொண்டு போகிறார். அப்போது நேராக போய் அந்த ஊரில் எல்லாத்துக்கும் கொடுக்குறா, எல்லோரும் படப்படப்படப்படன்னு வாங்குறா. சில டைம் அந்த பிரெட்டு வந்து உதிரிடுறது, கடைசியில் ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு மட்டும் அந்த உதிரிறதை கொஞ்சம் கொஞ்சம் கட்டானதை எடுத்துகிட்டு கொண்டு வருது. தான் சாப்பிட்டா பார்த்தா தன்னுடைய அம்மாவுக்கு கொடுக்குறதம்மா, எனக்கு போதும் நீயும் சாப்பிடுன்னு சொல்லிட்டு அப்படி ஒரு நாள் ஆச்சு. இரண்டாவது நாள் அதே மாதிரி அந்த பொண்ணு ரொம்ப லேட்டாக போகிறது, உதிரிறதை வாங்கிட்டு வருது, அது சாப்பிட்றது. மூன்றாவது நாள் அந்த பொண்ணு போகிறது, உதிரினதை திருப்பி வாங்கிட்டு கொண்டு வந்து அதுக்கு சாப்பிட போய் திறந்து பார்க்கும்போது உள்ளே ஒரு தங்கம் இருந்தது. சுற்றியில் இருக்கிறவா சொல்கிறா, நமக்கு கஷ்டம், நம்ம இதை வச்சுக்கலாம், நம்மளே சாப்பாட்டுக்கு வழி இல்லாமல் இருக்கோம், நம்ம இதை வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறா. உடனே அவள் அம்மா சொன்ன அந்த குழந்தைகிட்ட, நம்ம செத்தாலும் மானம் பெரிது, கண்டிப்பாக இது நம்மளுடைய பொருள் கிடையாது, இது அந்த பெரிய பணக்காரர் அவரை வீட்டுக்கு தான் அது சொந்தம், நமக்கு கிடையாது, நமக்காக சாப்பாட கொடுத்தவர்கிட்ட நம்ம என்றைக்குமே துரோகம் பண்ணப்படாது, நான் பொண்ணை கூட்டிகிட்டு போகிறாள் அந்த பொருள், ஐயா நீங்கள் கொடுத்த பண்ணில் இதை கொடுத்துருக்கேன் இந்தாங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குறா. அதை அவள் வாங்கி சந்தோஷப்பட்டு வச்சு அந்த பொண்ணுக்கு பரிசளித்து அந்த அவர் இருக்கக்கூடிய இடத்துலேயே அந்த பொண்ணுக்கு ஒரு வேலையும் கொடுத்து, இதை நான் பார்த்து தாமா வச்சேன், யார் நேர்மையாக இருக்காளோ அவளை நம்மக்கிட்ட வச்சுக்கலான்னு சொல்லி தான் நான் வச்சேன், அதே மாதிரி நீ திருப்பி நேர்மையாக கொண்டு வந்து கொடுத்துட்டேன், இந்த பொண்ணு ரொம்ப நல்லவா, இந்த அம்மா ரொம்ப நல்லவான்னு சொல்லி அவளுக்கு பெரிய பரிசுகள்லாம் கொடுத்தா. இந்த மாதிரி மனுஷன் வாழ்க்கையில் கஷ்டங்கிறது இருக்கும், அந்த கஷ்டத்தில் நேர்மையாக இருக்கணும். அப்படி நேர்மையாக இருந்தால் நிச்சயமாக ஒரு நாள் நல்ல மாற்றமும் நல்ல முன்னேற்றமும் கிடைக்குங்கிற அற்புதமான அர்த்தம் இந்த கதையில் சொல்லி இன்றைய தினத்துக்குண்டான சிறப்புகள் பற்றி பார்க்க போகிறோம். 9-1-2020 ஸ்ரீவிகாரிவரிடம் மார்கழி மாதம் 24 திருநாள் வியாழக்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மிருகசீரிஷம். இன்றைய திதி சதுர்தசி. சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை. ராகு காலம் மதியம் 1:30 முதல் 3 வரை. யமகண்டம் காலை 6 முதல் 7:30 வரை. நாளைய தினம் பௌர்ணமி, ஆருத்ரா தரிசனம். இன்றைய தினத்தில் ஆருத்ரா அபிஷேகம்னு பேர். சிவகாமி அம்பையார் நடராஜர் திருச்சபையில் ரொம்ப அழகாக ரதோத்சவமாக நடைபெறக்கூடிய அற்புதமான தினம். நடராஜரை மனசில் வேண்டின்று பிரார்த்தனை செய்தால் அவருடைய ஆருத்ர அபிஷேகம் பார்க்கறதுக்கு கோடான கோடி கண்கள் தேவை. அப்பேற்பட்ட திண்ணை அம்பலை
நடராஜரை பிரார்த்தனை செய்யக்கூடிய அற்புதமான தினம் இன்றைய தினம். இந்த உலகத்தில் அம்மையப்பரா இருந்து காட்சியளிக்கக்கூடியவர். என்ன நல்லது என்ன கெட்டது இருந்தாலும் அம்மையப்பட்ட நம்ம சொல்லாமல் இருக்க மாட்டோம், அம்மா பாட்டை சொல்லாமல் இருக்க மாட்டோம். அந்த மாதிரி நன்மை தீமைகளை சரிபார்த்து அதில் தீமைகளை எடுத்து நன்மைகளை புகுத்தக்கூடிய அற்புதமான சக்தி, அற்புதமான தரிசனம் இந்த அம்மையப்பருடைய தரிசனம். அம்மையப்பருடைய தரிசனத்துக்கு அவ்வளவு சிறப்புகள் உண்டு. ஆருத்ரா அபிஷேகங்கள் ரொம்ப சிறப்பு, நாளைய தினம் ஆருத்ரா தரிசனத்துக்கு ரொம்ப சிறப்புன்னு சொல்லி பெயர்பட்ட அற்புதமான தினமாக இன்றைய தினம் குரு வியாழக்கிழமை. குருவே சர்வலோகானாம் பிஷஜே பவரோகினாம் நிதையே சர்வ வித்யானாம் தட்சிணாமூர்த்தையே நமக. இன்றைய தினத்தில் குரு பகவானுக்கும் தட்சிணாமூர்த்தி சுவாமிக்கும் வழிபடுறது உன்னதமான பலன்களை தரக்கூடிய அற்புத தினமாக இன்றைய தினம் இருக்குன்னு சொல்லி இந்த தினத்துக்குண்டான சிறப்புகளில் உங்களுடைய ராசி நட்சத்திரத்துக்குண்டான பலாபலன்களை பற்றி பார்க்க போகிறோம். மேஷராசி என்பர்களே, நன்மை பயக்கக்கூடிய அற்புதமான நாள், நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும் இன்றைய தினம். ஐஏஎஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, ஐபிஎஸ் படிச்சுட்டு இருக்கவங்க, ஆடிட்டிங் சம்மந்தமாக படித்தவங்க, இன்ஜினியரிங் படிச்சுட்டு இருக்கவங்க, டிப்ளமா படிச்சுட்டு இருக்கிறவங்க, மெக்கட்ரானிக்ஸ் படிச்சுட்டு இருக்கிறவங்க, மெக்கானிக்கல் சம்மந்தமாக படிச்சுட்டு இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம், படிப்பில் வெற்றி. இடையில் ரொம்ப அரியர்ஸ் வச்சவாள்லாம் திருப்பி தொடர்ந்து படித்து சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்கும். குடும்ப கஷ்ட காரணமாக கல்வியை பாதியில் விட்டவாளுக்கு திருப்பி தொடர்ந்து படிக்கிறதுக்கு யாராவதுடைய உதவிகள் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இன்றைய தினத்தில் உண்டு. நிறைய பொன் ஆபரணங்கள் சேரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள சின்ன பிரச்சனைகள் பெருசாக வெடிக்கும், கொஞ்ச நேரத்தில் அது மாறிடும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 9 நிறம் ராமர் பச்சை. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் சிவ வழிபாடு விசேஷ பலன்களை தரும் அற்புத வழிபாடு மேஷராசி என்பர்களே. ரிஷபராசி நேயர்களே, செல்வங்கள் குழிக்கக்கூடிய நல்ல நாள் இன்றைய தினம். நிறைய பணவரவுகள் தேடி வரக்கூடிய அற்புதமான தினம். ஆனால் நிறைய செலவுகளும் இன்றைய தினத்தில் உண்டு. வரவு செலவுகள்ங்கிறது இன்றைய தினத்தில் அதிகமாக இருந்துருக்கும். சே, இதுக்கு தான் இவ்வளோ சம்பாதிச்சமா அப்படின்னு கோவப்படுவேல். ஆனால் பரவாயில்லையே, நமக்கு பணம் ஒரு ரொட்டேஷனாக வர்றது, இத்தனை நாள் இல்லாததுக்கு பரவாயில்லையேங்கிற ஒரு சந்தோஷம் படக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். கல்யாணம், சீமந்தம், அதே போன்று பூனல் காரியம், நிச்சயதார்த்தம், குழந்தை, இது போன்ற பல்வேறு காரியங்களுக்காக பணம் தேவைப்படுறது அந்த காரியத்துக்காக சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். கடனுக்காக அதீத வட்டி கொடுத்து கடன் வாங்குறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. பரதநாட்டியம் படிச்சுட்டு இருக்கிறவா, நிறைய ஸ்டைல் ஆஃப் டான்ஸ் எல்லாம் கற்றுட்டு இருக்கிறவா, குழந்தைகளுக்கு வெளிநாடு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சினிமா சம்பந்தமான துறைகளில் வாய்ப்பு தேர்ந்தவாளுக்கு வெற்றி நிச்சயமாக உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிற மஞ்சள். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குரு வழிபாடும் அகஸ்தியர் வழிபாடும் உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மிதுனராசி என்பர்களே, நல்ல நல்ல நட்புகள் மூலமாக நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும். ஒரு கம்பெனியில் சிஇஓவா, மேனேஜராக, டைரக்டராக இருந்துட்டு இருக்கிறவா, தனியாக யூடியூப் சேனல் வச்சு நிறைய விஷயங்கள் டிப்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கிறவாளுக்கு, சமையல் கலைஞராக இருந்துட்டு இருக்கிறவா, கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணிட்டு இருக்கிறவா, அழகு கலை நிபுணராக இருந்துட்டு இருக்கிறவா, ஆன்லைன் சம்மந்தமான டியூஷன் எடுத்துகிட்டு இருக்கிறவா, டாக்டராக இருந்துட்டு இருக்கிறவங்க, ஹெல்த் டிப்ஸ் கொடுத்துட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் அருமையான பலன்கள் மிதுனராசி அன்பர்களுக்கு உண்டு. திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் என் வாழ்க்கை மாறிடுத்தே அப்படின்னு வருத்தப்பட்டவாளுக்கு மாறுதல்கள் நிச்சயமாக உண்டு. வெளிநாடு சம்மந்தமாக அதே மாதிரி பார்த்துட்டேல் அப்படின்னு சொன்னால், யுஏஇயில் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவா, மேலும் வேலை வாய்ப்புகள் நல்ல இடத்துக்கு மாறுதல் எதிர்பார்த்தவாளுக்கு வெற்றிகள் உண்டு. இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 1 நிறம் பல வர்ண நிறம். வழிபாட்டுக்குண்டான தெய்வம் மகாவிஷ்ணு, மகாலட்சுமி வழிபாடு, லக்ஷ்மி நாராயணர் வழிபாடு மிதுனராசி என்பர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. கடகராசி நேர்களை, ஆர்வத்தோட பல காரியங்களை செய்யக்கூடிய அற்புதமான நாள். ஒரு விஷயத்தை பார்த்தோன்னே சட்டுன்னு கற்றுக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்குள்ளே ஊறி கிடக்கும். சக்ஸஸ் பண்ணணும், ஜெயிக்கணும், வெற்றி அடையணும், எப்பேற்பட்ட காரியத்திலையும் நம்ம நல்ல பேர் எடுக்கணும் அப்படிங்கிற யோசனைகள் மனசில் இருக்கும். வீட்டு அருகாமையில் இருக்கக்கூடிய கோயில் காரியம், கும்பாபிஷேகம், அதே மாதிரி நல்ல நல்ல விஷயங்கள், பொது விஷயங்கள்லாம் அற்புதமாக செய்வேன். அரசியலில் இருக்கிறவாளுக்கு சில நெருக்கடிகள் இருந்தாலும் அதுலேயும் மீண்டு வந்து ஜெயிக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கும். வியாபார விஷயங்களில் அனுகூல்யம் ஜாஸ்தி. இன்றைய தினத்தில் வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் பெறுவீங்க. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் பழனியாண்டவர் வழிபாடு கடகராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. சிம்மராசி என்பர்களே, பரிசுகள் வந்து குவியக்கூடிய அற்புதமான நாளாக இருக்கும். கணவன் மனைவிக்காகவும், மனைவி கணவருக்காகவும் சேர்த்து வச்ச பொருள் மூலமாக ஆபரணம் வாங்குறது, குழந்தைகளுக்கு ஏதேனும் வாங்குறது, ரொம்ப நாள் வீட்டுக்கு தேவையான சின்ன சின்ன விளக்கு அல்லது வீட்டுக்கு தேவையான டம்ளர், இந்த மாதிரி வெள்ளி பொருட்களோ அல்லது தங்க பொருட்களோ சேமிக்கணும்.
வீட்டு கடன்களை அடைக்கணும், நமக்கு ஏதாவது ஒன்று சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும், மேலும் தொழில் நல்லபடியாக நடக்கணும் அப்படிங்கிற ஒரு எண்ணங்கள் மனசில் தோன்று, அதுக்குண்டான முயற்சி எடுப்பில் நல்ல ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கும், அதன் மூலமாக பண வரவுகள் தேடிவிடும். சினிமா சம்பந்தமான துறைகள் எதிர்பார்த்தவாளுக்கு வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். புதிய கோர்ஸ் உங்களுக்கு லைஃப்பில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு இருக்கும். இருந்த இடத்துல வேலை நிரந்தரம் இல்லைனாலும் அடுத்த வேலைகள் ஏதாவது எனக்கு வெற்றி உண்டாகுமா, வெளிநாட்டு வேலை வாய்ப்பு காத்துன்னு இருக்கான்னு எதிர்பார்த்தவாளுக்கு ஆன்சைட் சம்பந்தமாக ஐடி சம்பந்தமான துறைகளில் இருக்கிறவாளுக்கு வெற்றி நிச்சயம் உண்டு. இன்றைய தினம் சிம்ம ராசி அன்பர்களுக்கு பல நேரங்கள் வெற்றியும் பல நேரங்கள் சிறிய சோர்வுகளும் ஏற்படும். மீண்டும் இன்றைய தினத்தில் தெய்வீக வழிபாடு துணை நிற்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் ஒன்று நிறம், பல வர்ண நிறம், வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நந்தீஸ்வரர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. கன்னிராசி அன்பர்களே, பாசத்தோடு பல காரியத்தை பண்ணுவேன். வயசான வாளுக்கு ஏதாவது தேவை, உங்களால் முடிஞ்ச உதவிகள் எடுத்து பண்ணுவேன். யாருக்கேனும் கோவிச்சுக்கக்கூடாது, அவளுக்கு நல்லபடியாக இருக்கணும், நல்ல விஷயத்தை சொல்லணும், நல்ல விஷயத்தான் செய்யணும் அப்படின்னு எடுக்கிற முயற்சிகள்லாம் லாபகரமாக நடக்கும். சில நேரங்கள் நல்ல நண்பர்கள் சொல்லும்போது நல்ல பலன்களும், எதிர்மறையான ஆட்களை சந்திக்கும் போது எதிர்மறையான பலன்களும் இருக்கும். குழந்தைகளை வெளியில் கொண்டு போய் வேறு இடத்துல சாப்பிட படிக்கிறது, வேறு இடத்துல விடுறது, அல்லது நான் வேலைக்கு போகிறேன் வா பார்த்துப்பான்னு நம்பி அடுத்த வாழை விடுறத அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. வண்டி வாகனங்களில் வேகமாக போகிறத தவிர்த்துக்கிறதும், சில சட்ட விஷயங்களை மீறி நடக்கிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. இன்றைய தினத்தில் கோபமான திங்கிங் வந்தாலும் அதை அமைதியாக ஹேண்டில் பண்ணுறது நல்ல பலன்களை கொடுக்கும். அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான என் 5 நிறம் சிகப்பு வழிபாட்டுக்குண்டான தெய்வம் விநாயகர் வழிபாடு நினைத்த காரியத்தை சரியாக செறிவனே செய்யக்கூடிய அற்புத வழிபாடு. துளாராசி என்பர்களே, நிறைவான நாள். ஒரு காரியம் நடந்துருதுன்னு வைங்களே, அப்பா என் வயிற்றில் பாலை பார்த்தா ரொம்ப அற்புதமாக விஷயம் அப்படின்னு மனசில் சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி இன்றைய தினத்தில் நிறைய விஷயங்கள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும். வேலை வாய்ப்பு எதிர்பார்த்துன்னு இருக்கிறவா மட்டும் கிடையாது, சொந்த தொழில் பண்ணுறவங்களுக்கும் நல்ல வாய்ப்புகள் தேடி வரும். சில நேரங்கள் வெளியில் சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் நம்மளை பற்றி தப்பாக பேசுவாள், சில நேரம் மனசு கஷ்டப்படுவோம், கொஞ்சம் நேரத்தில் அது மாறிடும். குலதெய்வ வழிபாடு உங்களுக்கு மேலும் வெற்றியை தரக்கூடியதாக இருக்கும். மனசில் ரொம்ப நாள் இருந்த வேண்டுதலை அப்படியே வச்சிருக்கக்கூடாது, அது சில உபாதைகளை கொடுக்கும். சில நேரம் உடல் உபாதைகள் இருக்குது, மருத்துவர்கிட்ட போனாலும் ஒன்றும் இல்லைன்னு தான் சொல்கிறா, இதே தான் வேடுதல்கள் திருஷ்டி இருந்ததுன்னு நமக்கு அப்படி படுத்தி எடுக்கும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தெய்வ காரியங்களை செவ்வனே செய்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான என் 6 நிறம் வெண்மை வழிபாட்டுக்குண்டான தெய்வம் ஐயப்ப சுவாமி வழிபாடு துளாராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. விருச்சிகராசி என்பர்களே, நிறையா விஷயங்களில் சோதனைகள்லாம் வரும், அந்த பேர்பட்ட சோதனைகளும் ஒவ்வொன்றா கடந்து வந்துடுவேன். அதுலேயும் விசா நட்சத்திரத்தில் இருக்கிறவா பேசியே காரியத்தை ஜெயிச்சுடுவா, அனுஷ நட்சத்திரத்தில் இருக்கிறவா பொறுமையாக இருந்து பல காரியத்தை பண்ணுவா, கேட்ட நட்சத்திரத்தில் இருக்கோ இன்னைக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும், சட்டுன்னு பேசிடப்படாது, குறிப்பாக இரவு நேர பிரயாணங்களை அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. விருச்சிகராசி என்பர்களுக்கு இன்றைய தினத்தில் எடுத்த காரியங்கள் நன்மையாக நடக்க இறைவன் வழிபாடு உங்கள் அனுகிரகத்தை கொடுக்கும். அம்மா பாட்டை எதிர்த்து பேசுறது, சில நேரங்கள் மற்ற வாட்டை சட்டுன்னு பேசுறது அறவே தவிர்த்துக்கிறதும், மற்ற விஷயங்களை நம்ம புரிந்து கொள்ளும்போது தப்பாக புரிந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளும் நிறையா இருந்துருக்கு. குழந்தைகளுடைய ஒரு விஷயம் பெரிய சுகம்தான் தவிர பெரிய சுமை இல்லைங்கிறத நிறமையாக புரிஞ்சுப்பேன். இன்றைய தினத்தில் அதிர்ஷ்டம் தரக்கூடிய எண் 3 நிற மஞ்சள் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் அமோக பலன்களை தரும் பைரவர் வழிபாடு வெற்றி தரும் வழிபாடு. தனுராசி என்பர்களே, தாமதமாக ஒவ்வொரு காரியத்தை எடுத்து பண்ணுவீர்கள். சில நேரம் நம்ம மனசில் இருக்கிற விஷயத்தை மற்ற வாட்டை பேசணும்னா இவன் எப்போ பார்த்தா புலம்புவாங்கிற மாதிரி சொல்லுவாள், நம்ம முன்னாடி ரொம்ப ஆறுதல் சொல்கிற மாதிரி சொல்லி பக்கத்தில் இருக்கவாட்ட போய் பத்து பேசுவான். அப்போ அவள் சொல்லும்போது நமக்கு தெரியல இவங்ககிட்ட எல்லா உண்மையும் சொல்லிட்டேனே அப்படின்னு சொல்லும்போது அது நம்ம வீக்னஸாகவும் கூட இருக்கலாம். அதனால் முடிஞ்ச வரைக்கும் குடும்ப ரகசியங்களும் தொழில் ரகசியமும் வேலை ரகசியங்களும் வெளியில் அறவே சொல்கிறத தவிர்த்துக்கணும். பணத்தை நிறையா சேமித்து வைக்கணும், குழந்தைகளுக்கு வேண்டுமான இன்சூரன்ஸ் எடுத்து போடணும், பேங்க் சம்மந்தமான வேலையை எடுத்து பண்ணணும்னு எல்லா காரியத்தையும் ரொம்ப அழகாக எடுத்து பண்ணுவேன். விட்டு போன விஷயங்கள்லாம் உங்களுக்கு கை கொடுக்கும். மூல நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு கவனம் என்பது தேவை, பரீட்சையில் நல்லா படிக்கிறது நல்லது. பூராட நட்சத்திரத்தில் இருக்கிறவாளுக்கு நினைத்த பொருளாதாரம் கிடைக்கும். உத்திராட நட்சத்திரம் உத்தியோக உபாதைகள் தீரும். இன்றைய தினத்துக்குண்டான அதிர்ஷ்டமான எண் 7 நிறம் ஊதா வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு உன்னத பலன்களை தரும் அற்புத வழிபாடு. மகர ராசி அன்பர்களே, எப்பேற்பட்ட தடங்களாக இருந்தால் தடங்களை தாண்டி வந்துடுவேன். நிறையா விஷயங்களில் சோதனைகளும் சாதனைகள் வந்து அந்த காரியத்தை ஜெயித்து கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் நிறையா இருந்துருக்கு. முயற்சி 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 விடாமுயற்சி வெற்றியை தரக்கூடியதாக இருந்துருக்கும். அம்மா அப்பா சில நேரம் சட்டுன்னு பேசிட்டா சே இன்னும் இப்படி பேசிவிட்டாலே, சகோதரர் சட்டுன்னு பேசிட்டா சே இப்படி பேசிவிட்டாலே, கணவர் மனைவிக்குள்ளே பேசிட்டா சட்டுன்னு இப்படி பேசிட்டாலே, ரொம்ப சென்சிட்டிவாக யோசிப்பேன். ரொம்ப சென்சிட்டிவாக இருக்கிறது அறவே தவிர்த்துக்கிறது நல்லது தான், ஏன்னா குடும்பத்துக்குள்ளே சென்சிட்டிவ் அவசியமே கிடையாது.
சில நேரங்கள் மன சங்கடமாக இருந்தாலும் யாராவது ஆறுதல் சொல்ல வந்தால் இந்த ஆறுதல் நமக்கு ஒரு பெரிய பலத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நரசிம்மர் வழிபாடு பெரிய வெற்றியை தரும் என்ற தினத்துக்குண்டான அதிர்ஷ்ட எண் 6 நிறம் ஊதா. வழிபாட்டுக்குண்டான தெய்வம் குலதெய்வம் நரசிம்மர் வழிபாடு அமோக பலன்களை தரும் வழிபாடு. கும்பராசி என்பர்களே, போட்டி போட்டு பல காரியத்தை எடுத்து பண்ணக்கூடிய நல்ல நாளாக இன்றைய தினம் இருக்கும். பரீட்சையில் வெற்றி பெறுவில். சில நேரங்கள் மன சங்கடங்கள் இருந்தாலும் நம்ம யார்கிட்ட சொல்கிறது அவளே மனசில் வீக்காக இருக்கா, யார்ட்டையும் சொல்லப்படாது, இவா சொன்னால் ஏதாவது நினச்சிப்பாள் அப்படி இருந்துட்டு இருப்பேன், கவலையப்படாதீங்க, இறைவன் இருக்கார், மனதில் வேண்டத்தக்கதை கலைவனி, வேண்டாத விஷயங்கள்லாம் களைஞ்சிடுவார், வேண்டும் வரத்தை தருவாய், நான் அவரைத்தான் நம்புகிறேன். அதனால் எந்த கவலையும் படவே வேண்டிய அவசியங்கள் கிடையாது. சொந்த பந்தங்களை சந்திப்பில் குழந்தைகளுக்கு உண்டான சின்ன சின்ன மன கஷ்டங்கள்லாம் தீரும். ஒற்றுமைகள்லாம் வரலையேன்னு வருத்தப்படுவேன், ஒற்றுமைகள் நன்னா வந்துடும். குடும்ப ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பல பேர் பார்த்து திருஷ்டி வைக்கிற அளவுக்கு இருந்துகிட்டு இருக்கும். மேலும் வீடு இடம் பொருள் வாகனம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். மருத்துவ மாத்திரை டெய்லி சாப்பிட்டுருக்கோ, உடல் ரீதியான உபாதைகள் இருந்துருக்கோம், உடல் ரீதியான உபாதைகள் தீரும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். அதே சமயத்தில் பிறருக்காக அட்வைஸ் பண்ணக்கூடிய விஷயம் நமக்காகவும் எடுத்துக்கணும். இந்த தினத்துக்குண்டான அதிருஷ்டமான எண் 1 என பல வர்ண நிறம் வழிபாட்டுக்குண்டான தெய்வம் நவக்கிரக வழிபாடு கும்பராசி என்பவர்களுக்குண்டான அற்புத வழிபாடு. மீனராசி நேயர்கள், நிறைய காரியங்கள் பொறுமையோடு இருந்து ஜெயித்து வரக்கூடிய நாளாக இன்றைய தினம் உண்டு. அரசியல் ரீதியாக வெற்றிகள் உண்டு. பல விஷயங்களில் உங்களுக்கு சாதகமான பலன்கள் நடக்கக்கூடியதாக இருக்கும். நெகட்டிவாக போகிற மாதிரி இருக்கும், பாசிட்டிவாக இழுத்துன்னு வந்துடுவேன். ஒரு விஷயத்தை மனசில் போட்டுட்டு அதையவே பதிய வச்சு திருப்பி திருப்பி சொன்னதையே சொல்லிட்டு இன்னொருத்தோட மனசை கஷ்டப்படுத்துறதும் அறவே தவிர்த்துக்கிறது நல்லது. எந்த காரியமாக இருந்தாலும் ரொம்ப டேக் இட் ஈஸி அப்படின்னு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அந்த காரியம் அமோகமான பலன்கள். ஒரு கம்பெனியில் பெரிய பொறுப்புகள் இருக்கிறவா நிறைய பேருக்கு உதவி செய்யலாம். அந்த மாதிரி செய்கிறது நல்ல பலன்களையும், அதுமாதிரி பெரிய தொழில் பண்ணிட்டு இருக்கிறவா நிறைய பேருக்கு உதவிகளும் பண்ணுறதுக்குண்டான அற்புதமான நாள். கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுங்க. வருஷ கழிவு அப்படின்னு சொல்லுவா, முடிஞ்ச வரைக்கும் அந்த கழிவுகளுக்கு நிறைய கோயில் காரியங்கள் எடுத்து பண்ணுங்க. வீட்டில் ஹோமங்கள் பண்ணுறது உன்னதமான பலன்களை கொடுக்கும். மீனராசி என்பவர்களுக்கு நினைத்த காரியங்கள் வெற்றியும் லாபமும் உண்டு. அதிர்ஷ்டம் தரக்கூடிய அற்புதமான எண் 9 நிறம் ராமர் பச்சை வழிபாட்டுக்கு உண்டான தெய்வம் ஸ்ரீராமர் வழிபாடு ஆஞ்சநேயர் வழிபாடு அமோக பலன்களை தரும் அற்புத வழிபாடு. இன்னைக்கு ஆன்மீக தகவலில் நம்ம பார்க்கக்கூடியது, நிறைய எதிரிகள் நமக்கு இருக்கும்போது அந்த எதிரிகள் செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இருந்து நம்மளால் எந்த காரியத்தையும் ஜெயிக்க முடியாமல் இருந்துருக்கு இல்லையா. அந்த மாதிரி சூன்யம் செய்வினை எதிர்மறையான சிந்தனைகள் கொண்டவங்ககிட்டருந்து தப்பிக்கிறதுக்கும், அதே மாதிரி பார்த்துட்டேன்னா நம்ம ஏதாவது ஒரு காரியத்துக்கு போகிறோம், அந்த காரியத்துக்கு போகும்போது பிறருடைய கண் பார்த்துட்டேன்னா அது பெரிய திருஷ்டியை கொடுக்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. அந்த மாதிரி இந்த இதுலேருந்தெல்லாம் நம்மளுக்கு விடுபடுறதுக்கு, பாடியில் வந்து பாசிட்டிவான எனர்ஜி கொடுக்கறதுக்கு, நமக்கு நிறைய கெட்ட விஷயங்கள் நம்ம பக்கத்துலேயே வராது இருக்கிறதுக்கு உண்டான ஒரு அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் தாந்திரிக பிராயசத்தம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு மந்திரமும் ஒரு பொருளும் நம்ம சொல்ல போகிறோம். பெண்கள் பார்த்துட்டேன்னா விரலி மஞ்சள்னு சொல்லுவாள், அந்த விரலி மஞ்சளை கையில் வச்சுட்டு ஓம் வஜ்ரகாய நமக, ஓம் வஜ்ரகாய நமக, ஓம் வஜ்ரகாய நமக, ஓம் வஜ்ரகாய நமக, ஓம் வஜ்ரகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை 16 தடவை சொல்லிக்கணும். ஆண்கள் பார்த்துட்டேன்னா கருங்காலி கட்டை, அந்த கருங்காலி கட்டையை வச்சுட்டு, அந்த கருங்காலி சின்னதாக வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா எருக்கங்கட்டை, எருக்கம் வேறுன்னு சொல்லுவாங்களே எருக்கங்கட்டை, அதை வச்சுட்டு இந்த மந்திரத்தை சொல்லிக்கலாம். ஓம் வஜ்ரகாய நமக, ஓம் வஜ்ரகாய நமக, ஓம் வஜ்ரகாய நமக, ஓம் வஜ்ரகாய நமக, ஓம் வஜ்ரகாய நமக அப்படின்னு சொல்லி 16 முறை சொல்லி அந்த இதை எடுத்துன்னு நம்ம ஜோப்பில் வச்சுட்டு நம்ம வெளியில் போனோம் அப்படின்னு சொன்னால் நிறைய காரியங்களில் அமோக வெற்றி அடையும். ஜெயிக்க முடியாது நினச்ச விஷயத்தில் ஜெயிச்சுட்டு வந்துடுவேல், உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடிய அற்புதமானது. பலன் கொடுக்கக்கூடிய மஞ்சள் கருங்காலி வேர், இதற்குண்டான அற்புதமான ஒரு ஆன்மீக தகவல் இன்னைக்கு நம்ம பார்த்துறோம். வஜ்ரகாய நமக, ஓம் வஜ்ரகாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை ஜெபிச்சுன்னு நீங்கள் வெளியில் போனீங்கன்னா அமோகமான பலன்களை தரும். இதை பண்ணி பாருங்கள். மீண்டும் நாளை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிஷாச்சாரியா ஜோதிஷ கிளாரத்தா மகேஷைய. வேல் வேல் முருகா, வெற்றிவேல் முருகனுக்கு கரகரோகரம். நன்றி.